Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு Zoom meeting எப்படி prepare பண்றது என்பதை பற்றி சொல்ல போகிறேன். முதலில் நீங்கள் Google Chrome சைட்டை ஓபன் பண்ண வேண்டும். அப்புறம் நீங்கள் www.zoom.us என்று டைப் பண்ண வேண்டும். பிறகு நீங்கள் Enter கீயை press பண்ண வேண்டும். இப்பொழுது நீங்கள் Zoom download சைட்டுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். பிறகு நீங்கள் download பட்டனை கிளிக் பண்ணவும். இப்பொழுது உங்களது Zoom download பண்ணப்பட்டுவிட்டது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணவும். டவுன்லோட் பண்ண முதல் நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ண வேண்டும். சைன் அப் பண்ணி அந்த கிரியேட் பண்ணின அக்கௌண்ட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் சைன் பண்ணலாம். இப்பொழுது ஜூம் ஓபன் பண்ணப்பட்டு விட்டது. நியூ மீட்டிங் நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வேறாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட் அண்ட் மீட்டிங் ஐடி அனுப்பியிருந்தால் அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்களோட டாப்பிக்கை கொடுக்க வேண்டும். பிறகு நீங்கள் என்ன டைம் நீங்கள் மீட்டிங் வைக்க போகிறீங்கள் என்பதை என்ன பண்ண வேண்டும். என்ன டேட்டில் எவ்வளவு நேரம் நீங்கள் மீட்டிங் செய்ய போகிறீங்கள் என்பதை என்ன பண்ண வேண்டும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் பாஸ்வேர்ட் இல்லாமலே ஆக்கள் உங்களோட ஜாயின் பண்ணலாம். மற்றது நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் அதை ஜாயின் பண்ணலாம். வீடியோவால் ஜாயின் பண்ணலாம், இல்லாத வீடியோ இல்லாமலும் ஆக்களோட ஜாயின் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் ஆக்களை பார்த்து கதைக்கணுமெண்டா வீடியோ ஒன்றில் வைக்கிறது நல்லது. எல்லாம் என்ன பண்ணவுடன் சேவ் பட்டனை கிளிக் பண்ணவும். பட்டன் கிளிக் பண்ணிக்க இந்த ஜூம் இன்விடேஷன் முன்னுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இமெயில் மூலமோ மெசஞ்சர் மூலமோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ அனுப்பலாம். மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அவர்கள் யூஸ் பண்ணி உங்களுடன் ஜாயின் பண்ணி உங்கள் ஜூமில் மீட்டிங் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடன் ஜூம் மீட்டிங் கலந்து கொள்ளலாம். நான் இப்பொழுது காப்பி பண்ணி இந்த இன்விடேஷனை எனது ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஐடி அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஜூமில் இணைந்து கொள்ளலாம். ஜூம் விண்டோவில் மேலே இருக்கல மீட்டிங் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் உங்களோட மீட்டிங் இன்ஃபர்மேஷனை அதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். எனி டைம் நீங்கள் உங்களுடைய இன்விடேஷனை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். இப்பொழுது நான் எனது டெஸ்டிங் ஜூம் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பட்டனை. இப்பொழுது ஜூம் விண்டோ ஓப்பன் பண்ணப்படுகிறது. ஜாயின் வித் த கம்ப்யூட்டர் ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சவுண்ட் சிஸ்டத்தை செட் பண்ணலாம். நீங்கள் ஆடியோவை மியூட் பண்ணலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணலாம். நீங்கள் கதைக்க வேண்டுமென்றால் அன்மியூட் பண்ணலாம். மேடம் வீடியோவை ஆல்சோ நீங்கள் மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணலாம். முகத்தை காட்ட விரும்பாவிட்டால் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோவில் மட்டும் கதைக்கலாம். அன்மியூட் பண்ணி வீடியோவை உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் வீடியோ. நான் எனது முகத்தை காட்டவில்லை. உங்களுக்கு முகத்தை காட்ட விரும்புபவர்கள் அன்மியூட்டில் வைத்திருப்பது நல்லது.
நீங்கள் இந்த பகுதியில் இருந்தும் உங்களுடைய நண்பர்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலாம். இப்பொழுது நான் இன்விடேஷன் எனது ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப போகிறேன். எனது நண்பி ஒருவர் ஐபோன் மூலம் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியுள்ளார். வியூவை மாற்றலாம். ஸ்பீக்கர் வியூவில் ஒரு ஆளுடைய பிம்பம் பெரிதாக தெரியும். கலரி வியூக்கு மாற்றினா எல்லாருடைய பிம்பமும் ஈக்குவலாக தெரியும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதை நீங்கள் நண்பர்களது முகத்தை விருப்பமென்றால் பார்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் அவர்களது முகத்தை ஹைட் பண்ணலாம். அவர்கள் கதைக்கிறதை நீங்கள் ஸ்டாப் பண்ண விரும்பினால் நீங்கள் அவங்க ஆடியோவை ஹைட் பண்ணலாம். நீங்கள் விருப்பமான இமோஜியை உங்களது நண்பர்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களது வீடியோஸோ ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோட நண்பர்களுடன். நான் இப்பொழுது ஒயிட் போர்டை ஷேர் பண்ண போகிறேன். ஒயிட் போர்டை கிளிக் பண்ணவும், பின்னர் நீங்கள் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணவும். இப்பொழுது ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணப்பட்டது. நீங்கள் விருப்பமென்றால் உங்களுக்கு விருப்பமானதை எழுத்து மூலம் உங்களது நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம். பின்னர் நீங்கள் ஸ்டாப் ஸ்டியரிங் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டியர் பண்ணுவதை நிப்பாட்டி நார்மல் ஸ்க்ரீனுக்கு வரலாம். நீங்கள் பின்னர் வேறு ஏதாவது ஸ்க்ரீனை வேண்டுமென்றால் உங்கள் ஃப்ரெண்டுடன் ஷேர் பண்ணலாம். நான் ஸ்டோம் டவுன்லோட் பண்ணுற ஸ்க்ரீனை எனது நண்பருடன் ஷேர் பண்ணினேன். ஸ்டாப் ஸ்டியரிங் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணதை நிப்பாட்டலாம். நான் இப்பொழுது எனது ஸூம் மீட்டிங்கை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் தனியாக மீட்டிங்லேருந்து விடைபெறலாம், அல்லது எல்லாரும் சேர்ந்து மீட்டிங்லேருந்து விடைபெறலாம். நான் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து விடைபெறும் பட்டனை கிளிக் பண்ணுகிறேன். இது எனது முதலாவது தமிழ் வீடியோ. நீங்கள் உங்களது கமெண்ட்ஸுகளை தெரிவிப்பதன் மூலம் எனது வளர்ச்சிக்கு நீங்கள் வழிகாட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். எனது வீடியோவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.